Hi friends, வாங்க இன்னைக்கு நல்ல காரசாரமா தக்காளி சட்னி எப்படி செய்யணும் பார்க்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம 4 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து இத எல்லastype நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதல நீங்க வேணினா வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் பாருங்க ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இத ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம் பாருங்க தக்காளி எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இத தண்ணி ஏதோ விடாம நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுனா கொஞ்சமா விட்டுக்கங்க பாருங்க அரைச்சாச்சு நல்லா இந்த மாதிரி அரைச்சுக்கங்க இப்போ கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பாருங்க கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னி சேர்த்துக்கலாம் சட்னி சேர்த்துட்டு ஒரு 2 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சட்னி எண்ணெயில வதக்கதனால ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாம நல்லா இருக்கும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க பாருங்க சட்னி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் பாருங்க சூப்பரா நல்ல காரசாரமா தக்காளி சட்னி தயாராயிடுச்சு இது வந்து சூடான இட்லி தோசை சப்பாத்தி பணியாரம் ஊத்தப்பம் இது கூடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்